Welcome to Maths Higher Level in Tamil. In this video, la, Laplace transform of periodic function vandhu nama discuss pannalam. Okay, ingla. First, periodic function la enna therinjikalam. A function f of t is said to be periodic of period t if f of t plus capital T is equal to f of t for all small t in the domain of f. That is, enna na, f of t plus t is equal to f of t irundhuchna, in the f of t has period capital T னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சைன் எக்ஸ் இஸ் அ பீரியட் ஆஃப் 2π. அதே மாதிரி காஸ் எக்ஸும் வந்து பீரியட் ஆஃப் 2π சொல்லுவோம். டேன் எக்ஸ் வந்து பீரியட் ஆஃப் பைன்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டெஃபினிஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். இஃப் எஃப் ஆஃப் டி ஹாஸ் பீரியட் டி அண்ட் இட் இஸ் பீஸ் வைஸ் கண்டினியூஸ் ஆன் 0, T. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா தென் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/(e−S)T இன்டெக்ரல் 0 to T e−ST(f(t)dt). ஓகேங்களா? இந்த கேபிட்டல் டிங்கிறது பீரியட். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பீரியாடிக் சம்மில் ரெண்டு சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீதி ரெண்டு சம் வந்து ரிசல்ட்டாட்டம் தந்திருக்கேன். டோட்டலாக வந்து 4 sums பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சைன் டி இந்த இன்டர்வல் 0 to π, 0π <t> 2π தந்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்டெண்டட் பீரியாடிக்லி வித் பீரியட் 2π. ஸோ இந்த பீரியட் 2π தான் வந்து இது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனு வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுது. இதில் வந்து இந்த எஃப் ஆஃப் டிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பீரியட் என்ன சொல்லியிருக்காங்க? 2π. ஸோ அந்த கிவன் ஃபார்முலாவில் டி இருக்கிற பிளேஸில் வந்து நம்ம 2π வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. வி கெட் திஸ் ஒன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 to π தான் எஃப் ஆஃப் டி டேக்ஸ் வேல்யூ சைன் டி. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 to π சைன் டி எடுத்துக்குது, π to 2π 0. ஸோ அந்த இன்டர்வல் வராது. நெக்ஸ்ட் இதை ஆர்டினரியாக இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் e−AX சைன் bx ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணி வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒன்றுமே நான் வந்து எலாபரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் வந்து சைன் பை வந்து 0 cos π −1, நெக்ஸ்ட்டு சைன் 0 0 cos 0 1. ஸோ அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா s² + 1 வந்து காமன் டேர்மாக வந்துடுது. இங்கே மேலே நியூமரேட்டரில் 1 + e−s π வருது. இந்த e−2πs வந்து e−πs த ஹோல் ஸ்கொயர்னு வச்சு a² − b² ஃபார்முலாவில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வி கெட் திஸ் ரிசல்ட். நம்மளுக்கு இந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான், இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனால் இந்த சம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சம்ஸு. ஸோ கொஷின் சைன் டியாக இருந்துச்சுன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் 2π தந்தாங்கன்னா ரிசல்ட் இதுன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாங்க, டைம் பத்தாது. இதே மாதிரி செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 0 to π எஃப் ஆஃப் டி டேக் டி வேல்யூ, π to 2π π − t எடுக்குது. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப்லாம் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இங்கே எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி ப்ளஸ் 2π தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த சம் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், இதில் இன்டெக்ரல் UdV ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் UdV ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வேலை. இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் இது தான். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு சம் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அப்படியே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் கொஷின் வந்து இதை வந்து ஸ்கொயர் வேவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இதோட எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி வந்து திஸ் ஒன். ஸ்டாண்டர்டாக ஒரு 4 sums தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சரை பெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து டைம் நம்மளுக்கு எக்ஸாமில் வேஸ்ட் ஆகும். Okay, thank you for watching this video.